உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவான் அதிச்சார பலன்கள். இந்த குரு பகவானுடைய அதிச்சார பலன்கள் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் நீண்ட காலமாக அதுவும் கொஞ்சம் இந்த செப்டம்பர்ல இருந்து ரொம்ப டஃப்பான டைமை அனுபவிச்சுட்டு வராங்க. ஸோ டஃப்பான பீரியடாகவே இருக்கு, நிறைய லைஃப்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரகத்தோட கிரக யுத்தங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆஹ், அவங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட், நவகிரகங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால லைஃப்ல ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடன் சுமைகள் ஆகட்டும், நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மகர ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா அப்படிங்கிறது தான் அங்க கேள்வியாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம், இது நாள் வரையில் உங்க ராசியில இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார். இது ஒரு நல்ல சுப பலன்களை தரும். மகர ராசி என்பவர்களே, உங்க ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியாகவும் 3-12 உடைய குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்வது சிறப்பை தருகிறது. அவர் அங்கிருந்து உங்கள் ஸ்தானத்துக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்க ஸ்தானத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு, அதே போல உங்க ஸ்தானத்திற்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 6, 8, 10 பார்க்கின்ற குருவாலே உங்களுக்கு உடல் உபாதைகள், ஆரோக்கிய குறைவுகள் எதுவேனு இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல சண்டை சச்சரவுகள், வீண் வம்பு வழக்குகள், கேசஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அதுல வந்து குறையும். தொழில் பிரச்சனைகள் அல்லது வந்து அந்த மந்திர மாந்திரி இழுதோஷங்கள், தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, மனசுல ஒரு விதமான பயம், தேவையில்லாத மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள், மனக்குழப்பம் இவைகள்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லாம் கூட நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தொழில ஒரு சில மாற்றங்கள் நிகழும் மகர ராசி அன்பர்களே. சரி, இப்போ இந்த குருவுடைய அதிச்சாரம் என்னைக்கு எப்போ எப்படி எங்க நடக்குது, இதுதான் கேள்வி. அப்போ இது நாள் வரையில் உங்க ராசியில 1ஆம் இடத்துல ஜென்மத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 மகர ராசியிலிருந்து குரு கும்பராசிக்கு குரு பகவான் அதிச்சாரம் அடைகிறார். அதிச்சாரம்னா என்னன்னா, கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் பயணம் செய்கின்ற வேகத்தை கொஞ்சம் அதிகரித்து வேகமாக முன்னேறி செல்வதுதான் இந்த அதிச்சாரம். அப்படி உங்க ராசியில பயணம் செய்யக்கூடிய குருபகவான் கொஞ்சம் வேகத்தை அதிகரித்து 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அப்ப அதுக்கான டைம் ஏப்ரல் 5 June 16 ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய 72 2.5 மாதங்கள் இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் இங்கே நடைபெறுகிறது. அப்போ 6, 8+10 பாவத்தை அங்கிருந்து குரு பகவான் உங்க ராசிக்கு வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக அல்லது உங்களுடைய கஷ்டங்களுக்கு, நீங்க பட்டுனு வரக்கூடிய துன்பங்களுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். சரி, அப்போ 2க்கு போகக்கூடிய குருவால, 2ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குருவால உங்களுக்கு நன்மை இருக்கு. எந்தெந்த செக்டர், எந்தெந்த தொழிலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தொழில் துறை, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல நீங்க எந்த கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், 10 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு தனிநபர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி அல்லது ஒரு ஆபீஸா இருக்கலாம், அதே போல ஒரு ஷாப்ஸா இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸா இருக்கலாம், கோல்டு ஷோரூமா இருக்கலாம், ஃபைனான்ஸா செக்டரா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், ஹெல்த் மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங், ஃபார்மா, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஸோ கம்பெனிஸ் ஆகட்டும், நீங்க எந்த மகர ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான்,
தொழில் துறையை பொறுத்தவரையில் கம்பெனியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய உங்கள் பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அல்லது அதில் இருந்து வரக்கூடிய ட்ரபுள் கண்டிப்பாக குறையும். மகர ராசி நேயர்களே, உங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக மகர ராசிக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா, ஃபண்டு டிமாண்டு, கடன் சுமைகள், பணப்பற்றாக்குறை, ரொட்டேஷன் இல்லை சாமி, அதாவது கொடுக்கல் வாங்கல் வந்து சுகமாக இல்லை. அது இருந்ததுனாக்கா கடனையும் நம்ம அடைச்சிடலாம், கொஞ்சம் அடைச்சிட்டே வரலாம். இன்னொரு பக்கம் இந்த பண பற்றாக்குறை நம்ம சமரம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொட்டேஷன் இல்லை, பிஸ்னஸ் உங்களுக்கு சரியாக இல்லை. அப்போது இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே மகர ராசி என்றால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும். அப்போ கடன் சுமைகளாகட்டும், தொழில் போட்டிகளாகட்டும், தொழில் எதிரிகளாகட்டும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பையர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அங்கே கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பொறுத்தவரையிலே அதிச்சார குரு உங்களுக்கு நன்மையை செய்கிறார். அவர் எப்படி தன்னுடைய பயணத்தில் வேகத்தை எடுத்து செலுத்துகிறாரோ அதை போல உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பிஸ்னஸ்லையும் அவர் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த அதிச்சார குருவாலே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், கார்கோ டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ அந்த அப்ராடில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட சிறப்பாகவே இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதே போல் லாபம் அதிகரிக்கும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். தொழில் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பர்களே, எப்பொழுதுமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஒரு நன்மை செய்ய முடியாது. அதுவே அந்த குரு அது கொஞ்சம் சற்றே தள்ளி இருப்பாரே, ஆனால் அவரால் அதிகமான நன்மைகள் செய்ய முடியும். ஸோ இந்த குருவுடைய அதிச்சாரம் எந்த சமயம் எந்த பீரியட் நடக்குதோ, ஏப்ரல் 5 டு ஜூன் 16 அந்த பீரியடில் தான் இங்கே எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மகர ராசியை சார்ந்த அரசியல் நண்பர்களே, நிச்சயமாக இந்த அரசியல் களத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த அதிச்சார குரு உங்களுக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். மக்கள் தொடர்புகளை கொஞ்சம் அதிகரிப்பாக ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பண வரவு இருக்கும், உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான அந்த பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி, பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்துகள் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தேர்தல் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை, சினிமாவை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதை விட உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோவான ஒரு சுச்சுவேஷன், மந்த நிலை, அந்த மந்த நிலை மாறி ஒரு வேகம் எடுக்கக்கூடிய குருவுடைய வேகத்தை போல உங்களுடைய சினிமா துறையும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். அதே போல் பழகிற இடத்துலையும் சரிதான், நீங்கள் வந்து உங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் சரிதான், கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அதே போல் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், பினாமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட கொஞ்சம் அக்கறையாக நடந்து கொள்ளுங்கள். தனித்திருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இடம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டெண்டர், அந்த டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வந்து பில்டர்ஸ், இந்த நான்கு துறையை சார்ந்த நண்பர்களும் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் செய்யக்கூடிய இவர்களால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற, இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே நற்பலன்கள், சுப பலன்கள் உங்களுக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய டெண்டர் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர்ஸ், லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், குறிப்பாக தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், இவன் தான் உங்களுக்கு எதிரின்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட வந்து டீ குடிச்சிட்டு போவான், உட்காந்து பக்கத்தில் கேக்கு வாங்கிட்டு போவான், ஸ்வீட் சாப்பிட்டு போவான், உங்களுக்கே லட்டு கொடுத்துட்டு போவான். ஆமாம், அது அல்வாவாக கூட இருக்கலாம். ஆகையினால தொழில் எதிரிகள், மறைமுக எதிரிகள், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு,
கம்ப்ளைண்ட் கலகங்கள் இதெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அந்த பிரச்சனைகள் குறையுமே ஆனால் உங்களுக்கு மனக்குழப்பம் குறையும், மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆவீங்க, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நல்லபடியாக நடத்தலாம். ஸோ இந்த அதிச்சார குரு உங்களுக்கு நன்மையை செய்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. நீங்கள் தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அப்ராடு வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக வேலை வாய்ப்புக்கு இந்த அதிச்சார குரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதே போல் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அது பதவி உயர்வுகள், பண வரவு, இவை எல்லாமே கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம். ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு, அதே போல தான் திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. ஸோ ஜென்மத்தில் இருந்த குருவால் திருமணங்கள் தள்ளி போயிருக்கலாம், அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. அதே போல தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் இரண்டாம் வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய குருவால் பிரிந்த கணவன் மனைவி, குறிப்பாக இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய ஆரஸ்கோப்பை செக் பண்ணனாக்க நிச்சயமாக துல்லியமான பலன்களை சொல்லி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை இந்த அதிச்சார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். நாம் சொல்லக்கூடிய இந்த பலாபலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் ஆகும். அப்போ செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்த் ஆரஸ்கோப்பை வச்சு அனலைஸ் பண்ணும்போதும் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகர ராசி அன்பர்கள் அனைவரும் இந்த குருவுடைய அதிச்சார பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்காக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் குரு பகவானுடைய அதிச்சார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே உலகெங்கும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்களால் நேரில் வந்து கலந்துக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களுடைய தொழிலுக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், ஸோ எதிரிகள் தொந்தரவு, அதே போல் தொழில் போட்டிகள், அதே போல் ஃபேமிலி ப்ராப்ளம், இன்னும் திருமணம் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரகிளிங், உங்களுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, உங்கள் கம்பெனி, நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து இந்த பிராயச்சித்த ஹோமத்தில் அதுக்கான கட்டணங்களை செலுத்தி அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த அதிச்சார சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழி காட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு, திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரத்தில் தலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்ட்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்கள் தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாலே ஆனால் நிச்சயமாக பூர்வ புண்ணியம்,
ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.